ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் முசி டிப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம முசியில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டன்ட்டாக நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பேக் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரெடி பண்ணலாம். இது வந்து உங்கள் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு இதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இப்போ எங்கேயாவது வெளியே போகிறீங்கன்னா வந்து உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் நான் ரொம்ப பிரைட்டாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை இன்ஸ்டன்ட்டை நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். வாங்க இந்த பேக் எப்படி ரெடி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல் புதுசா பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்துல பெல் சிம்லயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட நோட்டிஃபைல வரும், நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாம பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன்ல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பாலோட ஏடு, பால் ஆடைன்னு சொல்லுவாங்க. நம்ம நல்ல பாலை பாயில் பண்ணால் மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபார்ம் ஆகும், அதுதான் வந்து பால் ஏடு. அது வந்து நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன்லாம் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டல்லாக, ரொம்ப டேர்னாக இருக்கும்போதும் இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரொம்ப பிரைட்டாக கொடுக்கும், உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இது ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து கஸ்தூரி மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வந்து க்ளோ படுத்திருக்கும், நம்ம ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணக்கும் ஹெல்ப் பண்ணும். இது வந்து நீங்கள் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே எஃபெக்டிவாக தான் இருக்கும். பட் மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த கஸ்தூரி மஞ்சத்தூள் ஆட் பண்ண பாருங்கள், அது நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் நான் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கிற காஃபி பவுடராக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ரஃபாக இல்லாமல் நல்ல சாஃப்டாக அரையப்பட்ட காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி நான் அப்ளை பண்ணணும்னு நான் கடைசியில் சொல்கிறேன். இது பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது இல்லை டேர்னாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை அப்ளை பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வெயிலில் போயிட்டு வந்து உங்கள் ஸ்கின் ரொம்ப வந்து டேர்ன் ஆயிடுச்சு, கையும் இல்லை ஃபேஸ் இல்லை நெக் ஏரியா எங்கே உங்களுக்கு டேர்னாக இருந்தாலும் இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக சன் டேர்னையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது. இது ஈஸியாகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வீட்லேயே நமக்கு இந்த மூணு இன்க்ரீடியன்ட்மே கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் தனியாக எந்த செலவுமே பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு நைட் டைம் போகிறீங்க, இல்லை வந்து மார்னிங் எப்போ போனாலும் நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வாஷ் பண்ணக்கப்புறம் நீங்கள் உங்களோட மேக்கப்ஸ்லாம் போடுங்க, உங்கள் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். மேக்கப் போடாமே உங்கள் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை அதை வந்து நல்ல துண்டில் தொடச்சி ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கை உங்கள் ஃபேஸில் ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நெக் ஏரியாலையும் அப்ளை பண்ணுங்கள். மறந்துடவே மறந்துடாதீங்க, எந்த ஒரு பேக் அப்ளை பண்ணாலும் நம்ம வந்து ஃபேஸ் அண்ட் நெக் கவர் பண்ணியே ஆகணும், இல்லைனா ஃபேஸ் ஒரு கலராகவும் நெக் ஒரு கலராகவும் ஆயிடும். ஸோ இதை நீங்கள் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் போதும், மேக்ஸிமம் நீங்கள் 10 மினிட்ஸ் வச்சா போதும், வாஷ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸ் நீங்கள் அப்போவே தெரியும், உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த பேக்கை நீங்கள் வந்து ரெகுலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெகுலர் பேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், வீக்லி 2 வாய்ஸ் 3 வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பேக் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நமக்கு ரெடி பண்ணுறக்கும் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட கூட ஆகாது, ஒரு 1 செகண்ட்லேயே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு பேக் தான், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு, நான் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.